டெலி டாக் கொரோனா அறிகுறியா, உடல்நல கோளாறா, இல்லை கொரோனா குறித்த அச்சமா? வீட்டிலிருந்தே மருத்துவர்களிடம் கலந்துரையாடி சிகிச்சை பெறலாம். முன்பதிவிற்கு 8248132259 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர், வயது, அறிகுறிகளை வாட்ஸ்அப் செய்யுங்கள். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து தமிழக மக்களுக்கு பயன் தரும் பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறார். இதற்கு மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பும் பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வழக்கமாக வீட்டிலிருந்து அண்ணா அறிவாலயம் செல்லும் பாதையை மாற்றியிருக்கிறார். இது வழக்கமான தூரத்தை விட 4 கிலோமீட்டர் அதிகம் என்று கூறப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அனைவருக்கும் மிகப்பெரிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தும். நம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்றதிலிருந்து தமிழக மக்களுக்கு பல்வேறு அதிரடியான திட்டங்களை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டது. அதேபோல கொரோனா ஊரடங்கு அறிவிப்பு காரணமாக மக்கள் அவதிப்படுவார்கள் என்பதன் கருத்தில் கொண்டு 4000 ரூபாய் நிதியுதவி வழங்குதல் அதன் முதல் தவணையாக 2000 ரூபாயை மே மாதமே வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதேபோல 100 நாட்களில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெறப்பட்ட மனுக்கள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும் என்று அதிரடியான உத்தரவையும் பிறப்பித்தார். இது மட்டுமல்லாது காவல்துறை நடவடிக்கையில் மற்ற அமைச்சர்கள் தலையிடக்கூடாது என்றும், அதேபோல அமைச்சர்கள் அனைவரும் அவரவர் துறையில் தவறு ஏதும் செய்தால் அதிரடியாக நீக்கப்படுவார்கள் என்று பல்வேறு அதிரடியான திட்டங்களை கொண்டு வந்தார். இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பாராட்டையும் வரவேற்பையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்பதற்கு முன்பு வரை ஆழ்வார்பேட்டை வழியாக அண்ணா அறிவாலயம் செல்வது வழக்கமாக வைத்திருந்தார். ஆனால் தற்போது முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு TTK சாலை வழியாக அண்ணா மேம்பாலம் வழியாக தற்போது அறிவாலயம் செல்கிறார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்லும் பாதையில் பாதுகாப்பு காரணமாக சாலையோர கடைகள் அகற்றக்கூடும் என்பதாலும், இதனால் இல்டாம்ஸ் ரோட்டில் சாலையோர கடை வைத்திருக்கும் ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் தன்னால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக, இதன் காரணமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பாதையை மாற்றியதாகவும், இதன் காரணமாக தினமும் 4 கிலோமீட்டர் தூரம் சுற்றி தற்போது அண்ணா அறிவாலயம் செல்கிறார். தம்மால் ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்று முதல்வர் அவர்களுடைய இந்த முடிவு அனைவரிடத்திலும் மிகப்பெரிய நிகழ்ச்சியையும் பாராட்டையும் பெற்று வருகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டெலி டாக் கொரோனா அறிகுறியா, உடல்நல கோளாறா, இல்லை கொரோனா குறித்த அச்சமா? வீட்டிலிருந்தே மருத்துவர்களிடம் கலந்துரையாடி சிகிச்சை பெறலாம். முன்பதிவிற்கு 8248132259 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர், வயது, அறிகுறிகளை வாட்ஸ்அப் செய்யுங்கள்.